ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிசோரம் ஸ்டேட் பற்றின சூப்பரான டாபிக் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா பார்ட்டில் தான் அமைந்துள்ளது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க மாட்டேன் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கண்ட்ரிலேயே செகண்ட் மோஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் வந்து கேரளா. அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா மிசோரம் ஸ்டேட் வந்து 92% லிட்ரேசி வந்து இருந்திருக்கு. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, மிசோரம் ஸ்டேட்ல இருக்கின்ற நிலப்பரப்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90.68% ஆஃப் நிலப்பரப்பு ஃபுல்லாமே ஃபாரஸ்டாக தான் கவர் ஆயிருக்கு. அந்த மிசோரம் ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தேர்ட் ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவராக கருதப்படுகிறது. மூன்றாவது இன்ட்ரெஸ்டிங் படுத்த என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, மிசோரம் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அசாம் ஸ்டேட்டில் வந்து ஒரு பங்காக தான் இருந்துச்சு. இன் 20 பிப்ரவரி 1987 ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா மிசோரம் ஸ்டேட் வந்து தனி ஸ்டேட்டாக டிவைட் ஆகி இந்தியாவுடைய 23rd ஸ்டேட்டாகவும் மாறுச்சு. நான்காவது இன்ட்ரெஸ்டிங் பண்ணது என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, மிசோரம் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2009 வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஐந்தாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட்டோட நேம் வந்து மிசோரம். ஸோ மிசோரம் இதோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மிசோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தி நேம் ஆஃப் தி நேட்டிவ் இன்ஹாபிட்டன்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டேட்டில் வாழ்கின்ற மக்களை குறிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரம்மோடைய மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிசோ லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ரம்மோட மீனிங் வந்து லேண்ட். அப்புறம் இந்த வேர்டோடைய மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தி லேண்ட் ஆஃப் தி மிசோ. ஸோ அதாவது தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கின்ற மக்களுடைய நிலம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சோ நாளைக்கு ஒரு புத்தமுடிய வீடியோ வந்து எல்லாத்தையும் சந்திக்கும் வரை அண்ட் சோ உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் வளர்வேன். சோ தமிழ் பேசும் மனித நல்ல உலகங்களுக்கும் நன்றி.